Hi கைஸ் நான் அபிஷேக் திஸ் இஸ் ஏஸ் யூ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய நாடுகள் இருக்குது உலகத்தில் ஸோ ஒரு சில நாட்டில் மக்கள் வந்து வெள்ளையாக இருப்பாங்க சில நாட்டில் கருப்பாக இருப்பாங்க சில நாட்டில் சட்டத்திட்டங்கள் அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது சில நாட்டில் சட்டங்களே இருக்காது சில நாட்டுக்குள்ள வந்து விசா இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது ஒரு சில நாட்டில் வந்து விசாவே இல்லாட்டின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக நுழைஞ்சிடலாம் ஆனால் இந்த நாடுடைய பேர் என்னென்னா வந்து வடகொரியா இந்த நாட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம நுழையவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம் அந்த நாட்டு மக்கள் வெளியே வரவும் முடியாது அந்தளவுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் வந்து லேசாகவும் இருக்காது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்காது ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த நாட்டுடைய தற்போதைய அதிபர் யாருங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிம் ஜாங் உன் ஸோ அவர் பார்க்குறது ரொம்ப அழகாக வந்து ஜப்பியாக இருப்பார் ஆனால் இவருடைய செயல்கள் வந்து அந்த நாட்டில் அளவுக்கு அழகாக இருக்காது ரொம்ப கடுமையாக தான் இருக்கும்னு சொல்லலாம் டிவி பார்த்தா தப்பு வெளிநாட்டு படங்களை பார்த்தா தண்டனை அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து முடிய நீளமாக வளர்க்கக்கூடாது அதே மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது பேப்பரை சுருட்டி போடக்கூடாது மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை கிரேசியா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து நம்ம நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த நாட்டில் அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை வந்து என்ன பைத்திகர்த்தனமாக வச்சுருக்காங்க சட்டங்களெலாம் அப்படி நீங்கள் சொல்லுவீங்களாங்கிறத இந்த வீடியோ எண்டிங்கில் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு சில கேள்வி கேட்குறேன் நம்மளுடைய இந்தியாவில் உங்களுக்கு பிடிச்ச லாஸ் அண்ட் ஆக்ட் என்ன அதாவது இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம நாட்டின எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் அந்தளவுக்கு ரொம்ப கடுமையான சட்டங்கள் இல்லை நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து சிஎம் பிஎம்லாம் அப்போ வந்து வெளியே வராங்க சுற்றி பார்க்குறாங்க சீஃப் மினிஸ்டர் அதாவது இப்போ தற்போதைய தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் மேட்டூரையை பார்வையிட செல்கிறார் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நியூஸ் வரும் பார்த்தீங்களா ஒரு நார்மலாக நல்லா ஆக்ட் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவிலேயே அதிகமாக சிஎம்லாம் வெளியே வராங்க இந்த அளவுக்கு கடுமையாக வந்து சட்டத்திட்டங்களை வச்சிருக்கக்கூடிய இந்த நார்த் கொரியாவில் ஜாங் ஒன்று வெளியே தான் சுற்றுவாரா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் அவர் வர வரமாட்டாங்க அவர் வெளியே வராமல் இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஜாங் உன் வெளியே வரலையே இவர் இறந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட கிம்ஜாங் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு இதனாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு டைம் மட்டும்தான் அவர் வெளியே வருவார் அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஊரே வந்து அந்த நாடே அமைதியாக இருக்கும் அந்த நாட்டில் ஒரு ரெண்டரை கோடி பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டரை கோடி மக்கள் தொகையில் அவர் ரெண்டரை அந்த நாடு முழுக்க மாட்டார் ஒவ்வொரு இடத்துக்கு போய்ட்டு வரும்போது அந்த இடத்துல அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாக நூற்றி நாற்பத்தி நாலு தடை ஊற்றுற மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குமா எதனால் வந்து அவர் வெளியே வரும்பொழுது இந்த மாதிரி வந்து யாருமே வெளியே வரக்கூடாதுனா அப்போ தான் வந்து அவருக்கு கிளியராக தெரியும் நம்ம நாட்டில் இன்னும் என்ன குறையுது என்ன இல்லை என்ன தப்பு நடந்திருக்குங்கிறத அவர் ஈஸியாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சு பாறாங்க அதனால் வந்து யாருமே வெளியே வரக்கூடாது தான் அவர் வருஷத்துக்கு ஒரு சில டைம் வெளியே வரும்போது மட்டும் செகண்ட் ஃபேக்டான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆகிடுச்சனால அந்த நாள் முக்கோ வந்து லேடிஸ் என்ன பண்ணுவாங்க டிவி முன்னாடி உட்கார்வாங்க வேலை இருக்கிற லேடிஸ் வேலைக்கு போய்விடுவாங்க வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு டிவி முன்னாடி உட்காந்துட்டு சீரியலை பார்த்து கலந்துகிட்டு இப்போ கூட பிக்பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் சொல்லவே தேவை கிடையாது டிவி முழு டிவி கூட தான் உட்காந்துருப்போம் அதே மாதிரி வந்து யாரோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து நார்த் கோரியாவில் இம்பாசிபிள் பிகாஸ் அங்கே வந்து டிவி அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது இப்போ உங்களுக்கு டிவி வேணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த டிவியை நீங்கள் வந்து வாங்க முடியும் அந்த நாட்டில் வெளிநாட்டு படங்களை பார்த்தாலும் தண்டனைகள் இருக்கு அந்த நாட்டில் இருக்கிற படங்களை மட்டும் தான் பார்க்கணும் அதே மாதிரி வந்து அந்த ஒரு டிவி சேனல்ஸ்லேயும் வந்து ஒரு மூணு நியூஸ் சேனல் மட்டும்தான் வருமா அந்த மூணு நியூஸ் சேனல்லையும் கிம் ஜாங் உன் பற்றின அந்த ஒரு நியூஸஸ் மட்டும்தான் அதிகமாக வரும் அந்த சேனல்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்களா வேறு நியூஸ் எதாவது போட்டுருவாங்களோ வெளிநாட்டை பற்றி அவங்க வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஃபேக்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா எங்கிட்ட நிறைய முடி இருக்குது நான் சலூனுக்கு போய்ட்டு முடி வெட்டும் போது அவங்க என்ன மாதிரி வெட்டணும்னு கேட்டால் நான் வந்து உடனே யோசிப்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டலாம் அந்த மாதிரி வெட்டலாமான் சொல்லிட்டு சிலர் வந்து ப்ரிப்பரேஷனாகவே போயிருவாங்க அதை வந்து இப்படி வெட்டும் அப்படி வெட்டுவோம் அவங்க வந்து ஒன் சைடு கட்டிங் போடுவோம் சைடில் வெட்டுவோம் ரெண்டு கோடு போடுவோம் அது மேலே நாலு ரோடு போடுவோம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவோம் ஆனால் அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த மாதிரியும் சொல்ல முடியாது ஒரே மாதிரி தான் ஒரு ரெண்டு மாதிரி தேர்ட்டி டூ ஸ்டைல் மட்டுந்தான் ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும் தான் நம்ம வெட்ட முடியும் அதுவும் அந்த கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க முப்பத்திரெண்டு சைஸில் முப்பத்திரெண்டு ஸ்டைலில் மட்டும் தான் ஹேர் ஸ்டைல் வெட்ட முடியும் இந்த முப்பத்திரெண்டு ஸ்டைலையும் இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் வெட்டினீங்கன்னா மீதி இருக்கிறதா அவங்க பிடிச்சி வெட்டிடுவாங்க முடிய அசிஸ் வந்து லேடிஸ்க்கும் இதே மாதிரி தான் ஒரு நீளத்துக்கு தான் முடிய வளர்க்கணும் அதை அதை தாண்டி நீங்கள் முடிய வளர்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த முடியை வெட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த லாஸ் சொல்லுது நாலாவது ஃபேக்டான விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உலகத்துக்கு நியூ இயர் இன்னைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி நியூ இராக ஒருவேளை வந்து நம்ம ஊரில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலுங்கிற மாதிரி இங்கே வந்து கொரியன் புத்தாண்டு ஏப்ரல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அவங்களுக்கு வந்து நியூ இயரே வந்து நமக்கு ஜனவரி ஒன்று மாதிரி அவங்களுக்கு ஏப்ரல் பதினஞ்சான் காரணம் என்னன்னா கொரியா வந்து வட கொரியா தென்கொரியா எப்படி பிரிஞ்சதுனா ஜப்பான் ஜப்பான் தான் வந்து கொரியா வச்சுருந்தாங்க ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டாம் உலக பொருளை வீழ்ச்சி அடைஞ்சதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க கொரியா நாட்டை வந்து அவங்களுடைய அடிமையில் இருந்தபொழுது ரிலீஸ் பண்ணிட்டாங்க வட கொரியா வந்து ரஷ்யா வச்சிருந்து அதை வந்து ஒரு ஒரு அதிபர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த அதிபருடைய வம்சாவளி தான் இன்னைய வரிச்சும் வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராது அந்த வம்சாவளி யாருன்னா இம் இல்சன் உங்கின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வம்சாவளி வம்சத்தினர் சேர்ந்தவங்க தான் இன்னைய வருஷம் வந்து வடகுரியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க பன்னெண்டு அதிபர்கள் மாறி இருக்காங்க பன்னெண்டு அதிபர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு கிம்ஜாங் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய அப்பா அவருடைய தாத்தா அவருடைய குழு தாத்தா இப்படி தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரஷ்யா வந்து இந்த வடகுரியாவை கின் சூன் இல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதிபர்கிட்ட மொதல் டைம் ஒப்படைக்கிறாங்க அவர் பிறந்த தினம்தான் வந்து ஏப்ரல் பதினஞ்சு அதை தான் இவங்க வந்து நியூ இயராகவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க புத்தாண்டாவே இவங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அன்றைக்கி தான் வந்து வருடமே பிறக்குது அன்றைக்கி தான் சூரியரே வந்து உதயமான நாள் அப்படி நம்பிட்டு இருக்காங்க இது அவங்க நம்புறாங்களோ இல்லையோ வடகொரியா உடைய கவர்மெண்ட் வந்து அவங்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க வெளி உலகத்தில் எப்படி இருக்கு உலகம் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்காத மக்கள்னே சொல்லலாம் வடகொரிய மக்கள் இன்னமும் சொல்ல கொரோனா எண்ணிக்கை அவங்க வந்து ஜீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கூட எந்தளவுக்கு உண்மையிலே தெரியல கொரோனா வந்தப்போ வடகொரியாவோடய எல்லா எல்லைகளையும் மூடிட்டாங்க எல்லாருமே கொரோனாவில் சத்தம்னா வடகொரியா மக்கள் வந்து பசினாலையும் பட்டினி நிலையமே இறந்து போனாங்க அஞ்சாவது ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் சேனலில் வந்து கிம்ஜாங் விண்ணப்பத்தின் அறிவிப்பு மட்டும் தான் வரும் அதே மாதிரி நியூஸ் பேப்பர்லையும் பார்த்திங்கன்னா கிம்ஜாங் உண்ணப்பத்தின் அறிவு மட்டும்தான் வருமா அந்த ஒரு காரணத்தாலேயே நம்ம ஊரில் நியூஸ் பேப்பரை பார்த்திங்கன்னா கையில் கொடுத்துருப்பாங்க எங்கள் ஊரில் சிட்டிலலாம் வந்து தூக்கி போட்டு போவாங்க பட் வடகொரியாவில் நியூஸ் பேப்பரை தூக்கி போடக்கூடாதான் காரணம் என்னென்னா சுருட்டி போடக்கூடாது தூக்கி போடக்கூடா காரணம் என்னன்னா அதில் வந்து கிம்ஜாங்னுடைய புகைப்படம் இருக்குமா அது வந்து கசங்கி போயிருமா அதனால் வந்து தூக்கி போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சுருட்டியும் வைக்கக்கூடாது நீ சுட்டு நீட்டாக வச்சு கொண்டு போய்ட்டு கையில் கொடுத்துட்டு வரணுமா அதை மீறி ஒருத்தர் தூக்கி போட்டதுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஆறாவது ஃபேக்டான விஷயம் என்னன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு த ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வெளியே வந்துருவாங்க இல்லை பதினஞ்சு நாள் ரிமாண்ட்டில் வெளியே வந்துருவாங்க இது வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டிஸுடைய பையனோ பொண்ணோ வந்து தப்பு பண்ணாங்கனாலும் கூட சீக்கிரமாக வெளியே வந்துருவாங்க ஸோ இப்போ கூட ரெண்டு நாளாக வந்து ஒரு நியூஸ் வந்து ஆகிட்டு இருக்கு ஏன்னா வந்து பாலிவுடைய ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற ஷாருக் கானுடைய பையன் வந்து ட்ரக் அந்த ஒரு இதில் வந்து போதே பொருளில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர் எவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் ஜெயிலில் வப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது இவங்க வந்து ரிலீஸ் ஆகிருவாங்க சீக்கிரமே வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் வடகொரியலை எப்படின்னா இது வந்து நான் வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லல பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு ஏழை இறந்த தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அதை வந்து கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தால் வந்து அவங்கள அப்படியே சும்மா உள்ள விட்டுட்டு அப்படி வெளியே விட்டுருவாங்க ஆனால் வடகொரியால ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த ஒரு பாகுபாடே கிடையாது யார் தப்பு பண்ணாலும் இப்போ நான் தப்பு பண்ணனா என்னுடைய பிள்ளை என்னுடைய பேரன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு தலைமுறைகளை வந்து அவங்க ஜெயிலில் போவாங்க நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இதுதான் வந்து வடகொரியால இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள்லேயே ரொம்ப வந்து ஒரு மோசமான கிரிட்டிக்கலான ஒரு டேஞ்சரான சட்டம்னு சொல்லலாம் அண்ட் மாதிரி வந்து ரெண்டரை கோடி பேரில் வெறும் முப்பது லட்சம் பேருக்கிட்ட மட்டும் தான் மொபைல் ஃபோன் இருக்கும் அதையும் மீறி எனக்கு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நீ முடிச்சிங்கன்னா எதுக்காக என்னத்துக்கு என்ன ரீசன் இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற உனக்கு வந்து உதவிகமாக இதை பண்ண போறியா இல்லை மற்றவங்களுக்கு உதவ இதுவும் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்களா அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு மொபைல் ஃபோனு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க நம்ம மாதிரி சும்மா போனோம் ஃப்ளிப்கார்ட் போனோமா ஒரு மொபைல் ஆர்டர் போட்டோமா வாங்கினா யூஸ் பண்ணாம அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அவங்களோடய பெர்மிஷனால் தான் வந்து அங்கே மொபைல் ஃபோனை வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய வட கொரியாக்குள்ளே வெளியே அளவுக்கு நிறைய நியூஸ் வந்து உள்ளே வந்து புதஞ்சு கிடக்கு அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து பிடிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி அங்கே என்ன இருக்குங்கிறது அப்படி அங்கே என்ன எந்த மாதிரியான ஆட்சி நடத்துகிறாங்க அங்கே வந்து சர்வாதிகார ஆட்சி தான் நடத்துறாங்க அந்த சர்வாதிகார ஆட்சியிலே வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தான் தெரிஞ்சிருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ உடைய ஆட்சி முடிதா மறுபடியும் கிம்ஜாங் வந்து நிற்பார் ஸோ அப்படி கிம்ஜாங் நிற்கும்போது அவரை எதிர்த்து யாருமே போட்டியிட மாட்டாங்க ஒரே ஒரு தான் நிற்பார் அவர் ஒரு தர தான் ஜெயிப்பார் இந்த அளவுக்கு வந்து கொடுமையான சட்டங்களை பண்ணிகிட்டு இருக்காங்களே இந்த அளவுக்கு வந்து மக்களை துன்புறுத்திட்டு இருக்காங்களே சட்டங்குற பேரில் வந்து மக்களை துன்புறுத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து உலக வல்லரசு நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா ஐநா சபை இவங்க வந்து எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ரஷ்யா அமெரிக்கா இவங்க எல்லாருமே வல்லரசு நாடுகள் சொல்லப்படுற நிறைய நாடுகள் வந்து இந்த நாட்டை எதிர்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க காரணம் என்னென்னா அமெரிக்கா வந்து அணு ஆயுதங்களை சோதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் அதை மீறியும் வந்து கிம்ஜாங்னு வந்து அந்த சோதனைகளை செஞ்சு அணு ஆயுதங்களை நிறைய வடகொரியலை வச்சுருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து சில நாடுகள் வந்து வடகொரியா பக்கம் போகிறதுக்கு வந்து பயப்படுறாங்கங்கிறதான் உண்மை ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த நியூஸ்லாம் கேட்ட பிறகு இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை வந்து கிரே ஒரு பைத்திய பைத்தியகாரத்தனமாக இந்த மாதிரிலாம் எதுக்கு போய்ட்டு சட்டங்களை வைக்கிறாங்கன்னு தோணுதாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்